ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் ஸ்டைல்பைவிது. நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோவை நீங்கள் இங்கிலீஷில் பார்க்கணுன்னா இது என்னோடய இங்கிலீஷ் சேனலோட பேர். இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த மாதிரி ஒரு டிசைனர் குர்த்தி வந்துட்டு எப்படி வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். வித் டிசைனர் ஸ்லீவ்ஸோட ஏ லைன் குர்த்தி இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் ஒரு 2.5 மீட்டர் பிரிண்டட் இக்கத் ஃபேப்ரிக் வந்து எடுத்திருக்கேன், ப்ளஸ் வந்து கான்ட்ராஸ்ட் ஃபேப்ரிக் நான் எடுத்திருக்கேன். முதல்ல இதை எப்படி மடிக்கணும் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை வந்து வித் வைஸ் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு லேயர்ஸ் இருக்குது. இப்போ வந்து இதை வந்து லென்த் வைஸ் நான் வந்து ஃபோல்ட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி நான் வந்துட்டு இதை ஃபோல்ட் பண்ண போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 4 லேயர்ஸ் இருக்குது. இது வந்துட்டு ஓப்பன் சைடு. என்னோடய குர்த்திக்கு தேவையான லென்த் எவ்வளோ அப்படின்னா அது வந்து 41 இன்ச்சு. ஸோ வந்து நான் 41 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஃபோல்டட் சைட்லேருந்து நான் வந்துட்டு ஷோல்டர் 6.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நெக் வித் பாயிண்ட் வந்து இங்கே வச்சு 3 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே வச்சு 1/2 இன்ச் கீழே மார்க் பண்ணிக்கலாம். இதுதான் வந்துட்டு ஷோல்டர் ஸ்லோப்பு. என்னோடய பேக் நெக் டெப்த் எவ்வளோ அப்படின்னா 4 இன்ச், ஃப்ரண்ட் நெக் டெப்த் எவ்வளோ அப்படின்னா அது வந்து 1/6 இன்ச். இங்கே வச்சு 7.5 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். இதுதான் வந்துட்டு ஆர்ம் ஹோல் டெப்த் மெஷர்மெண்ட். ஸோ ஷோல்டர்லேருந்து நம்ம வந்து செஸ்ட் பாயிண்ட்டுக்கு வந்துட்டு 7.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வேஸ்ட் மெஷர்மெண்ட்டுக்கு வந்துட்டு 1/15 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். தென் ஹிப் மெஷர்மெண்ட்டுக்கு வந்துட்டு 1/21 இன்ச்க்கு மார்க் பண்ணிக்கலாம். அப்புறம் இதை எல்லாத்தையுமே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் நெக்லைன் வந்துட்டு நான் ஒரு ரவுண்ட் நெக்லைன் வரைஞ்சிக்கிறேன். அதே மாதிரி பேக்குக்கும் நான் ரவுண்ட் நெக்லைன் வரைஞ்சிக்கிறேன். என்னோடய மெஷர்மெண்ட்டில் செஸ்ட் வந்து 40 இன்ச், டிவைடட் பை 4 வந்து 10 இன்ச், ப்ளஸ் 2 இன்ச் நான் வந்து சேம் அலவன்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ டோட்டலி இங்கே வச்சு நான் 1/12 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி வேஸ்ட் மெஷர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அது 10.5 இன்ச்சுக்கு நான் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். ஹிப் மெஷர்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து சேம் வந்து செஸ்ட் மெஷர்மெண்ட் மாதிரி. ஸோ 12 இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் இப்போ வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வச்சு 1/3 இன்ச் மேலே நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கேருந்து அப்படியே வந்துட்டு நான் ஹிப் மெஷர்மெண்ட்டுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்லைட் கர்வ் வரைஞ்சி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கேருந்து இந்த 2 பாயிண்ட்ஸை நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து ஆர்ம் ஹோல் மெஷர்மெண்ட்டு. ஸோ ஜஸ்ட்டு மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்துட்டு பேக் ஆர்ம் ஹோல் வந்து ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 இன்ச் உள்ளே கொடுத்துட்டு ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இதோட மார்க்கிங் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ இதை எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேக் நேக்கும் பேக் ஆர்ம் ஹோலும் வந்துட்டு கட்டிங் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ வந்துட்டு நாச்சஸ் போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் பேக் போர்ஷன் வந்து செப்பரேட்டாக எடுத்துகிட்டு ஃப்ரண்ட் போர்ஷனோட நெக் லைனும் ஆர்ம் ஹோலும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இது வந்து ஃப்ரண்ட் போர்ஷன். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்துட்டு நான் சென்டராக பார்த்து ஒரு ஸ்லிட் பண்ண போகிறேன். அவ்வளோதான், இப்போ ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஸ்லீவ்க்கு நான் வந்துட்டு ஒரு லெஃப்ட் ஓவர் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா 4 லேயர்ஸ் இருக்கும். இதை 4 மடித்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி. ஸோ ஜஸ்ட் இதை டர்ன் பண்ணிக்கிட்டு ஸ்லீவோட லென்த் எவ்வளோ நம்மளுக்கு தேவை அப்படின்னா நான் வந்துட்டு 13 இன்ச் வரைக்கும் கொடுக்குறேன். உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க. இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 இன்ச் கேப் ஹைட் மார்க் பண்ணிக்கிட்டு ஒரு லைன் ட்ரா பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. தென் அந்த பாயிண்ட்டுக்கும் இங்கேக்கும் ஜாயின் பண்ணிக்கோங்க.
தென் இங்கே வச்சு உங்களுக்கு 2 இன்ச் சீம் அலவன்ஸோ எவ்வளோ சீம் அலவன்ஸ் வேணுமோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து ஒரு 6 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு சீம் அலவன்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. தென் அந்த 2 பாயிண்ட்டையும் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்படி மெஷரிங் டேப் வச்சு இதோட மிட் பாயிண்ட் எங்கே இருக்கோ அங்கே மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த மிட் பாயிண்ட்லேருந்து இன்னொரு மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சி இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இதுக்கும் இதுக்கும் உள்ள மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த லைன் இப்படி வரைஞ்சி இப்படி வரைஞ்சி விட்டுக்கிறது வந்து பேக் ஸ்லீவு. அதே மாதிரியே இங்கேருந்து ஆரம்பித்து இப்படி உள்வழியாக இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கிறது வந்து ஃப்ரண்ட் ஸ்லீவ். அவ்வளோதான், ஸ்லீவ் மார்க்கிங் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை கட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பேக் ஸ்லீவ் மட்டும் கட் பண்ணிக்கோங்க. நோச்சஸ் போட்டுட்டு துணியை திருப்பிட்டு நல்ல பக்கம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ஃப்ரண்ட் ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதோட கட்டிங் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ இதை எப்படி ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு பார்க்குறேன். இந்த சென்டரில் நான் வந்துட்டு ஒரு துணி வச்சு கொடுத்து அட்டாச் பண்ண போகிறேன். அதுக்காக நான் இந்த கான்ட்ராஸ்ட் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். இதோட லென்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குர்த்தி எவ்வளோ லென்த் இருக்கோ அந்த லென்த்தே நீங்கள் எடுத்துக்கலாம். வித் எவ்வளோ அப்படின்னு பார்த்தா நான் 10 இன்ச் கொடுக்குறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இதை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதை இப்படி பிளேஸ் பண்ணிவிட்டு இந்த 2 சைடும் சென்டராக பார்த்து அதை நான் வந்து அட்டாச் பண்ணி ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ ஜஸ்ட் இப்படி திருப்பிட்டு இந்த இடத்துல வந்துட்டு ஸ்டிச் போட்டு இதை ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி ஆப்போசிட் சைடும் அதேமாதிரி இந்த சைடு இதை திருப்பிட்டு இதை ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நான் ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ இங்கேருந்து இப்படி வச்சுட்டு இதோட மிட் பாயிண்ட் எது இருக்கோ அதை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கேருந்து ஒரு 5 இன்ச் 6 இன்ச் உங்களுக்கு எவ்வளோ கொடுக்கணுமோ அவ்வளோ கொடுங்க. நான் வந்துட்டு ஒரு 5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணணும் இந்த பாயிண்ட்னா இதை இப்படி இந்த துணியை இப்படி எடுத்து இந்த இடத்துல இப்படி வச்சுட்டு நான் வந்து ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்க போகிறேன். அதே மாதிரி ஆப்போசிட் சைடும் நீங்கள் வந்து கிளாத் எடுத்து இந்த இடத்துல இப்படி வச்சு அந்த 5 இன்ச் எங்கே இருக்கோ அது வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி அதை ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஸோ நான் ஃபஸ்ட்டு இது 1 சைடு வந்து அந்த 5 இன்ச் வரைக்கும் அட்டாச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இது அப்படியே ஸ்ட்ரைட்டாக கீழே வரைக்கும் கூட அட்டாச் பண்ணி நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி மாடல் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்டாச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இப்படி தான் இது இருக்கும். இப்போ வந்துட்டு நான் நெக் போர்ஷன் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணுறேன். அதுக்கு வந்துட்டு நான் ஒரு கிராஸ் பீஸ் எடுத்திருக்கேன். இது என்ன பண்ண போகிறேன்னா துணியோட நல்ல பக்கம் வச்சு தச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி ராங் சைடு வச்சு டபுளாக ஃபோல்ட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன் நெக்கை. இப்போ பேக் போர்ஷன் வைக்கிறேன். இந்த பேக் போர்ஷன் நெக்லைனும் நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் ரெண்டுத்துக்கும் ஷோல்டர் அட்டாச் பண்ண போகிறேன். அவ்வளோதான். இப்போ நான் ஸ்லீவ் எடுத்திருக்கேன். ஸ்லீவுக்கு கீழே இந்த மாதிரி ரெண்டாக நான் வந்துட்டு ஃபேப்ரிக் கொடுக்க போகிறேன். நம்ம எப்படி வந்துட்டு ஃப்ரண்ட் போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணமோ அதே மாதிரியே வந்து ஸ்லீவையும் நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அதுக்காக நான் துணியை இப்படி லே பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் போர்ஷன் எப்படி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டோமோ அதே மாதிரி இந்த போர்ஷனும் நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதை வந்து இதோடு அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு நான் கீழே எடுத்திருக்கேன் வித்து துணியோட வித்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 இன்ச், லென்த் பார்த்தீங்கன்னா 5 இன்ச். இந்த கான்ட்ராஸ்ட் ஃபேப்ரிக்கோட லென்த் அண்ட் வித் ரெண்டுமே வந்துட்டு 5 இன்ச் எடுத்திருக்கேன். ஸோ ஜஸ்ட்டு நான் வந்து இதோட அட்டாச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் அதே மாதிரியே சென்டர் பார்த்து இந்த மாதிரி வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி வச்சு வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு மேலே மட்டும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதை ஸ்லீவ் கிட்ட பார்டரில் கொடுத்து அட்டாச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஸோ ஜஸ்ட்டு இதை இப்படி பிளேஸ் பண்ணிவிட்டு நான் வந்து இதை அட்டாச் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இது ஸ்லீவுக்கு கீழே வச்சு இந்த மாதிரி அட்டாச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க.
இதுக்கப்புறம் பாட்டமை இந்த மாதிரி டபுளாக ஃபோல்ட் பண்ணி ராங் சைட் ஆஃப் த ஃபேப்ரிக் அட்டாச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இன்னொரு ஸ்லீவும் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு ஸ்லீவுமே அதே மாதிரியே அட்டாச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ இதை எப்படி வந்து டாப்போடு அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஷோல்டருக்கு சென்டரில் இப்படி வச்சுட்டு ஸ்லீவோட சென்டரும் ஷோல்டரும் மேட்ச் பண்ணுற மாதிரி ஃப்ரண்ட் ஸ்லீவ் ஃப்ரண்ட் பக்கம் வர மாதிரி பேக் ஸ்லீவ் பேக் பக்கம் வர மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ரெண்டு சைடும் நான் வந்து அட்டாச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு நம்ம வந்து சைட்ஸ் அட்டாச் பண்ணணும். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸ்லீவ் ரவுண்ட்லேருந்து ஆரம்பித்து பாட்டம் வரைக்கும் அப்படியே அட்டாச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்க வேண்டியது தான் ரெண்டு சைடும். ஸோ இங்கேருந்து ஆரம்பிச்சுக்கோங்க. ஆரம்பித்து அப்படியே வந்து டில் பாட்டம் வரைக்கும் அட்டாச் பண்ணி இதை நீங்கள் எவ்வளோ சீம் அலவன்ஸ் கொடுத்துருக்கீங்களோ அவ்வளோ சீம் அலவன்ஸ் வந்து மார்க் பண்ணிவிட்டு அங்கே நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதே மாதிரி இன்னொரு சைடும் நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் பாட்டமே இந்த மாதிரி டபுளாக ஃபோல்ட் பண்ணி ராங் சைட் ஆஃப் த ஃபேப்ரிக் அட்டாச் பண்ணி ஃபினிஷ் பண்ணி முடிச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா என்னோடய இங்கிலீஷ் சேனல் லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். அதையும் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.